அந்த எண்ண உறுதி செயலை கொண்டு வந்து நம் முன்னாலே நிறுத்தும். அன்றைக்கு அந்த சூழல் தந்த அந்த, அதுவரை கங்கையை அவன் நினைக்காதவன் அல்ல, அந்த சூழல் தந்த எண்ணம், அந்த மனப்பதிவு அவனை உறுதியாக கங்கையை நினைக்க தோன்றியது. பார்த்தால் கொஞ்சம் கங்கையை பார்த்தான், நீரோட்டம் குறைவாக இருந்தது. கங்கையில் நீரோட்டம் குறைவா என்ன என்று பார்க்க வேண்டும் என்று அப்படியே நடந்தான். நடந்தால் கங்கையோரத்திலே ஒரு அழகான இளைஞன் கையிலே வில்லம்பு, அம்பினாலேயே அந்த தண்ணீருக்கு அணை கட்டி கொண்டிருந்தான். நடக்கக்கூடிய காரியமா? கடகடகடகன்ற அம்பை போட்டு போட்டு அணை கட்டுகிறான், கங்கை நீரை தடுக்கிறான். இதை பார்த்த உடனே சந்தனுக்கு வியப்பு. இவ்வளவு பெரிய ஒரு வில்வித்தை வீரனாக இந்த இளைஞன் இருக்கிறானே என்று அவனை பார்த்தார். யாரப்பா நீ என்று கேட்டார். அவன் இளைஞன் அல்லவா, அவன் பார்த்தான் இவர் யார் என்னை கேட்பதென்று அவனுக்கு எண்ணம். இந்த இளம் வயசில் இப்படி தேவையில்லாத கொழுப்பு விஷயங்கள் வரும். நான் யாராக இருந்தால் இவருக்கு என்ன, என்னை ஏன் இவர் கேட்பார் என்று நினைத்தான். இருந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்தான், அதுக்கு மோகனாஸ்திரம் என்று பெயர், மயக்கத்தை உண்டு பண்ணுவது. கேள்வி கேட்ட சந்தனுவின் மேலே அந்த அஸ்திரத்தை போட்டு விட்டான். போட்ட உடனே அந்த மோகனாஸ்திரம் தந்த மயக்கத்தினாலே அப்படியே சந்தனு தொப்பென்று கீழே விழுந்தான். இதை பார்த்து கொண்டு கங்கை ஓடுகிறாள். கணவன் விழுந்து கிடக்கிறான், அம்பு போட்டவன் மகன். அவளுக்கு கணவன் விழுந்த உடனே துடித்து போய் கங்கை பழையபடி உருக்கொண்டு வெளியிலே வந்தால், சந்தனுவை தூக்கி மடியிலே வைத்தாள், நீர் தளித்து அவனை எழுப்பினாள். கண்திறந்து பார்க்கிறான், கங்கை நிற்கிறாள். நான் சொன்னேன் பாருங்கள், அந்த எண்ணம் கூர்மையானால் நினைத்தது நடக்கும். அன்றைக்கு அந்த சூழல் தந்த காரணத்தினாலே அந்த எண்ணப்பதிவு உண்டாயிற்று. கண்ணை திறந்து பார்க்கிறான், கங்கை நிற்கிறாள். சந்தனுவுக்கு ஆனந்தம் தாழவில்லை, அவள் மடியிலே கிடக்கிறான். இவன் கங்கையை கண்டு மகிழ்ந்தான். பெண்ணே வந்து விட்டாயா, உன்னை நோக்கி தவம் இருந்தேனே, என்னை நீயும் மறக்கவில்லையா, வந்து விட்டாயா என்று ரொம்ப அன்பு வார்த்தைகள் சொன்னான். இந்த இளைஞன் அற்புதமான ஒரு காரியம் செய்தான். யார் என்று கேட்டேன், என்மேலேயே அம்பு போட்டு விட்டான், இவன் யார் என்று கேட்டான். அப்பொழுதுதான் கங்கை சொன்னாள், சுவாமி இது உங்கள் புத்திரன் தான் இவன். உங்கள் பிள்ளையை, எட்டாவது பிள்ளையை நான் எடுத்து சென்று வளர்த்து கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னேனே, அந்த பிள்ளைதான் இவன். இவனுக்கு தேவ விரதன் என்று பெயர் வைத்திருக்கிறேன். பெரிய கெட்டிக்காரன், வசிட்டமா முனிவரிடம் அவன் பாடம் கற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, பலத்திலே மிகப்பெரியவராகிய பரசுராமரிடம் சென்று வில்வித்தைகள் முழுவதும் பயின்றவன் இவன். உங்கள் பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமை முழுவதும் நான் செய்துவிட்டேன். இனி இந்த பிள்ளையை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நான் போகிறேன் என்றால் சந்தனு கதறி அழுது பார்த்தான். பெண்ணே, இப்படி அழகான பிள்ளையை கொடுத்துவிட்டு நீ போகிறேன் என்று சொல்கிறாயே, நியாயமா என்று கேட்டான். சுவாமி நான் போயே ஆக வேண்டும் என்று பிள்ளையை ஒப்படைத்து விட்டு கங்கை போய்விட்டான். இப்பொழுது பிள்ளையை அழைத்து வருகிறான். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் கவலை. கங்கை போய்விட்டால் என்ற கவலை ஒரு பக்கம் வருகிறது, பிள்ளை வந்து விட்டான் என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் வருகிறது. இனி எனக்கு வாழ்க்கையிலே ஒரு துணை உண்டு என்று ஒரு தெம்பு வருகிறது. மைந்தனை கூட்டிக் கொண்டு வந்து அரண்மனையிலே இனிமையாக சந்தனு வாழத் தொடங்குகிறான். வாழ்க்கை ஓடுகிறது. ஒரு நாள் சந்தனு தன் தேரிலே ஏறி தேர்ப்பாகனோடு ஒரு வேட்டையாடுவது போல ஒரு பயணம் செய்கிறான். அப்படி பயணம் செய்து யமுனைக்கரைக்கு வருகிறான். இந்த கதையினுடைய நுட்பம் புரிந்து கொள்ளுங்கள். இவன் யாருடைய அம்சம்? வர்ணனுடைய அம்சம். முதல் யாரை திருமணம் செய்தான்? கங்கையை திருமணம் செய்தான். இப்பொழுது யமுனைக்கரைக்கு வருகிறான். அந்த வர்ணனுக்குரிய அந்த காரியங்கள் நடக்கின்றன. யமுனைக்கரைக்கு வருகிறான். யமுனை ஆற்றங்கரையிலே அவனுடைய தேர் போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று நாசியிலே ஒரு வாசம். அதுவரை அந்த வாசத்தை அவன் அனுபவித்ததே இல்லை. அற்புதமான ஒரு வாசனை அவன் மூக்கிலே வந்தது. இப்படி ஒரு வாசனை வருகிறதே, இது எங்கிருந்து வருகிறது என்று தேர்ப்பாகனை சொன்னான். இந்த வாசனை வருகிற பக்கமாக தேரை ஓட்டு. தேர்ப்பாகனும் வாசனை வருகிற பக்கமாக தேரை ஓட்டி கொண்டு போகிறான். ஒரு ஒரு யோசனை தூரம் போன பிறகு பார்த்தால் அந்த நதிக்கரையிலே ஒரு பெண் உட்கார்ந்திருக்கிறாள். ஆச்சரியம், கொஞ்சம் கிட்டே போய் பார்த்தால் அந்த பெண்ணிலே இருந்துதான் அந்த வாசனை வருகிறது. வேதவதி என்று அவளுக்கு பெயர். அந்த வாசனையை கண்டதும் இவனை அறியாமல் ஒரு புலங்காகிதம். கங்கையோடு வாழ்ந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் அவன் மனதிலே எண்ணங்களாக ஓடின. அதுவரை பெண்ணாசையை துறந்து மைந்தனோடு மகிழ்ந்து வாழ்ந்தவனுடைய உள்ளத்திலே பழையபடி காம கிளர்ச்சி உண்டாயிற்று. அப்ப துறவு லேசான விஷயம் இல்லை. அந்த சந்தர்ப்பம் வந்தோன முளைக்கும். இவன் பெண் இன்பத்தையே மறந்து போய் இருந்த அந்த சந்தனு இந்த வாசனை வந்து மூக்கிலே பட்ட உடனே காம கிளர்ச்சி உண்டாயிற்று.
பிள்ளை வளர்ந்து விட்டான், வளர்ந்த பிள்ளை இளைஞனாக இருக்கிறான். ஆனால் இவன் மனதிலே ஆசை மிகுந்தது. அந்த காலத்திலே அரசர்கள் பல திருமணம் செய்வது என்பது இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. வேறொன்றுக்கும் அல்ல, திருமணங்கள் மூலம் தேசங்களுக்கு இடையிலே அவர்கள் பகை நீக்கினார்கள். இதெல்லாம் சொன்னால் இப்போ கிண்டல் பண்ணுவார்கள், ரெண்டு நாட்டுக்கிடையிலே சண்டை என்றால் இவன் அங்கே ஒரு சம்பந்தம் பண்ணிடுவான், பண்ணினா அந்த சண்டை நடக்காது. இப்படி ஒரு முறை இருந்தது. ஆகவே அரசர்களுக்கு திருமணம், பல திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த முறையிலே இவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை உதித்தது. தன் தேர்ப்பாகனை குறிப்பாலே பார்த்தான். எப்பவும் கார் டிரைவர் தலை முதலாளியே நல்லா தெரிஞ்சவனாக இருக்க வேணும். அதுதான் பாருங்க, கார் டிரைவரை அந்த நம்பிக்கையானவனாக வச்சிருக்க வேணும், கண்டவனையும் வச்சிருக்கப்படாது. பல பேர் தலையாட்டுறதை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்குது போல தான் இருக்குது. அந்த காலத்திலே அரசர்கள் முதன் மந்திரியையே தேர்ச்சாரதியாக வச்சிருந்தார்கள். தசரதன் சுமந்திரனை தேர்ச்சாரதியாக வச்சிருந்தான். என்ன இவன் எங்கே போகிறான் வர்றான்ற ரகசியம்லாம் அவனுக்கு தான் தெரியும், அவனை நம்பிக்கையானவனாக வச்சிருக்க வேண்டும். இப்போ தேர்ச்சாரதி அனுபவம் உள்ளவன், இவரோடு வாழ்ந்த அனுபவம் உள்ளவன். இவன் பார்த்தான், அவனுக்கு புரிஞ்சுது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுது. குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம் அவ்வையார் சொன்னான். ஒருத்தன் பார்த்தா தெரிய வேண்டாமா, இவ்வளோ நாள் காரோடு இருக்கிறானே, ராசா நீங்கள் இங்கேயே இருங்க நான் பார்த்துட்டு வர்றேன் என்று அவன் இறங்கி போனான். இந்த பெண்ணினுடைய தந்தை யார் என்று விசாரித்தான். விசாரித்த உடனே அது அந்த பக்கத்திலே இருந்த அந்த ஆற்றிலே படகோட்டுகிற பரதவர் குல தலைவனுடைய மகள் இவள் என்று செய்தி தெரிந்தது. நேராக இந்த தேர்ச்சாரதி அங்கே போயிட்டான். அவங்க அப்பாவை போய் பார்த்தான், வணங்கினான். நீ யார் என்று கேட்டான் அவன். நான் சந்தனு மகாராஜாவினுடைய தேரோட்டி. அவன் அதை கேட்ட உடனேயே கண்ணிலே ஒற்றி விழுந்து வணங்கினான். மகாராஜா எங்கள் நதிக்கரைக்கு வந்திருக்கிறாரா, அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி வந்திருக்கிறாரா, விழுந்து கும்பிட்டான். எழும்பின உடனே இவன் சொன்னான், உன்னிடம் ஒரு காரியமாகத்தான் அவர் வந்திருக்கிறார். என்னது? அந்த குருகுல சக்கரவர்த்தி சந்திர வம்சத்து தோன்றல் இந்த சாதாரண பரதவனிடம் காரியமாக வந்திருக்கிறாரா, என்ன செய்ய வேண்டும், உத்தரவிட வேண்டியது தானே, நான் பண்ணிவிடுவேனே என்றான். இவன் சொன்னான், உன்னுடைய மகள் மேலே இருந்து ஒரு நல்ல பரிமள வாசனை வருகிறது, அந்த வாசனை எங்கள் சக்கரவர்த்தியினுடைய மூக்கிலே பட்டு அவர் மயங்கி போய்விட்டார், அதனாலே உன் மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுதான் விஷயம், அது சம்பந்தமாக பேசத்தான் நான் வந்திருக்கிறேன் என்றான் இந்த தேரோட்டி. இது சொன்ன உடனே அந்த பரதவகுல தலைவன் கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்தான். ஏன், அவர் சக்கரவர்த்தி, இவன் படகோட்டி என்கிற பொழுது பணிந்தான், இப்போ சம்பந்தம் பேச வந்துட்டார், இனி பணிய முடியுமோ? நிமிந்து உட்கார்ந்தான். கொஞ்சம் பொறுப்பா, என்ன சொன்னாய், என் மகளை திருமணம் செய்ய வேணுமா? அப்படியானால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஏனென்றால் திருமண விஷயம் பெரிய விஷயம், அன்பு பாராட்டுவது பணிவெல்லாம் வேறே, ஒரு நிபந்தனை இருக்கிறது. இவன் கேட்டான், என்ன நிபந்தனை? உனக்கு பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, ஆயிரக்கணக்கான படகுகள் வேண்டுமா, எல்லாம் கொடுப்பார் எங்கள் ராசா, நீ ஒன்றுமே கவலைப்படாதே, நீ வேண்டுவதெல்லாம் கொடுப்பார், என்ன வேண்டும் கேள் என்றான். இவர் சொன்னார், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், இப்போது உங்கள் ராசாவுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறான், கங்காதேவிக்கு பகீரதிக்கு பிறந்த ஒரு மகன் இருக்கிறான், காங்கேயன் என்று பெயர், கங்கைக்கு பிறந்ததாலே. இப்போ என் மகளை உங்கள் ராசா திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரே, நான் கொடுக்கிறேன் என்று வைத்துக்கொள். நாளைக்கு என்னுடைய மகளுடைய வயிற்றிலே குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் நிலை என்ன? இவன் ரொம்ப கட்டிக்காரன். இப்போ நீ திருமணம் பண்ணி கொடுக்க சொல்கிறாய், சொல்லி கொடுத்து கொடுத்து விடுகிறேன், அது வேறு விஷயம். திருமணமான பிறகு என் மகள் வயிற்றிலே குழந்தைகள் பிறக்குமே, அந்த குழந்தைகள் உன்னுடைய கதி என்னாகும்? கங்கை புதல்வனாகிய தேவவிரதனுக்கு தானே ஆட்சியை கொடுப்பார்கள், என் பிள்ளைகள் அனாதைகளாக நிற்பார்களே, என் பேரப்பிள்ளைகள். ஆகவே ஒன்றை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள் சாரதி, நீ போய் உங்கள் அரசனுக்கு சொல்லு, இந்த ஆட்சி என் பேரப்பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் என் மகளை கட்டித்தருவேன். எப்பவும் அதான் பாருங்க, அது என்ன சொல்வது, தேவை தெரிந்தவுடனே அவன் ஏறிட்டான் உச்சங்கொம்புக்கு. நீ போய் சொல்லு, இதை தந்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன். இதை வந்து சாரதி சொன்னான். உடனே சந்தனுவுக்கு மனம் பதைத்தது. ஏன், கங்கை கதை சொல்லி இருக்கிறாள், அட்டவசுக்களினுடைய கதை, பெண்ணின்பம் இல்லாமல் ஒருவன் இருக்கப் போகிறான் என்ற கதை தெரியும், குழப்பம் வந்துவிட. எப்பவும் நான் சொல்கிறேன் பாருங்க, எல்லாரும் ஜாதகக்கட்டை கொண்டு சாத்து இந்த சோதரர்கள்ட்ட போகிறோம், என்னத்துக்கு போகிறோம், ஜோதிடம் கேட்க போகிறோம், ஜோதிடம் அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் ஒத்துக்கொண்டு வர்றோமா? உடனே என்ன பிராயச்சித்தம் சொல்லு என்று கேட்போம்.
ஜோதிடத்தில் இருக்கிறத மீற வேணும் என்ற ஆசையோடு தான் ஜோதிடம் கேட்குறோம். நடக்கிறத தெரிஞ்சு கொண்டு அதுக்கு நாம் அப்படியே உள்ளே போகிறதுக்கு தயாராக இல்லை. இவனுக்கு அந்த கங்காதேவி சொல்லி இருந்தால் இப்போ அதை காப்பாற்ற வேணும் தன் பிள்ளையை என்ற எண்ணமும் இந்த அரசனுடைய நெஞ்சத்திலே இருந்தது. இவன் கேட்ட உடனே ஆட்சியை என் பேரப்பிள்ளைகளுக்கு தான் தர வேண்டும் என்ற உடனே ஐயையோ தேவவிரதனுக்கு ஆபத்து வருமே என்று நினைத்தான். ஒன்றும் பேசவில்லை. தேரை எடு என்றான். நாங்கள் காரை எடு என்பது போல நேராக வீட்டுக்கு வந்து விட்டான். ஒருவருக்கும் என்ன நடந்தது என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த உள்ளத்துக்குள்ளே இருந்த அவனுடைய அந்த கிளர்ச்சி மறைக்க முடியவில்லை. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த குற்றங்கள் மனித உயிருக்குள்ளே புதைந்து கிடப்பவை. இப்போ அந்த பெண்ணை கண்டதும் சந்தனுவுக்கு அது தூண்டப்பட்டு விட்டது. முற்றாக அவனாலே மறைக்க முடியவில்லை. அரண்மனைக்கு வந்து விட்டான். அதை அந்த பேச்சை யாரிடமும் சொல்லவில்லை, ஒன்றும் எடுக்கவில்லை. ஆனால் உள்ளே அந்த காம வேதனை தகிக்க தகிக்க பேசாமல் தனியே போயிருந்தான், படுத்திருந்தான், உண்ணவில்லை, உணரவில்லை. சுகபோகங்கள் ஒன்றும் அவனுக்கு சுகபோகங்களாக இல்லை. மயங்கி கிடந்த அவனை எல்லோரும் பார்த்தார்கள். இவேன் அரசர் இப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை. மைந்தனிடம் போய் சொன்னார்கள், தேவவிரதனிடம், உங்கள் அப்பா இப்போ கொஞ்ச நாளாக நல்ல மூட்டிலேயே இல்லை. வழக்கமாக இது மாறித்தான் நடக்கும். அப்பாவுக்கு போய் சொல்ல வேணும், உங்கள் பிள்ளை இப்போ கொஞ்ச நாளாக சரியாகவே இல்லை என்றால் அப்பாவுக்கு புரிய வேணும். இது சில அப்பா அம்மாருக்கு புரியுதே இல்லை. பிள்ளையே வந்து சொல்லுவான், அப்பா எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி தந்தீங்கப்பா, நன்றி. இந்த சீட் பின்னுக்கு ஏன் வச்சுருக்கான்ப்பா, எனக்கு அது தெரியவே இல்லைன்னுவான். இந்த பின் சீட்டை தட்டி காட்டி இந்த அப்பா மக்க என்ன தெரியுமோ சொல்லும், அவசரத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான்டா வச்சுருக்கிறான்னுவான். அப்படி இருக்கக்கூடாது, உணர்விலே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வழக்கமாக பிள்ளைகளுடைய உணர்வை தான் தந்தை புரிந்து கொள்வான். இப்போது தந்தையை பற்றி சொன்ன உடனே பிள்ளை இந்த தேவவிரதன் இருக்கிறானே தெய்வ பிள்ளை அல்லவா, அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது. பார்த்தான், அப்பா சாப்பிடுகிறார் இல்லை, நல்லபடி தூங்குகிறார் இல்லை, ஏதோ பிரச்சனை இருக்கிற என்று தெரிந்து கொண்டான். அப்பாவிட்ட போய் கேட்க இல்லை. ஒரு பிள்ளை கேட்க முடியுமா, நாகரிகமா? என்ன நடந்தது என்று தேர்க்காரனே சாரதியை விசாரிச்சா தெரியும் என்று இவனுக்கு தெரியும். இவனும் நிர்வாகத்தில் வந்தவன் தானே. டிரைவரை கூப்பிட்டான், இங்க வா, அப்பா கொஞ்ச நாளாவே நல்லா இல்லை, உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு, என்ன நடந்தது சொல் என்றான். இளவரசன் கேட்க சொல்லாம விட முடியுமோ? சொல்லாமல் விட்டா அவன் போஸ்ட்டுக்கு வந்தவனே இவன் போஸ்ட் போயிடும். இவன் சொன்னான், இளவரசே ஒரு பிரச்சனை நடந்தது உண்மை. என்னப்பா என்ன பிரச்சனை நடந்தது? ஒன்றுமில்லை, ஒரு நாள் யமுனைக்கரையிலே அப்பாவை அழைத்து கொண்டு போனேன், அங்கே ஒரு வாசனை வந்தது, பரிமள வாசனை வந்தது. இந்த வாசனை யாருடையது என்று பார்க்க சொன்னார். போனேன், அங்கே ஒரு அழகான பெண் இருந்தாள், யமுனைக்கரையிலே ஒரு பெண் இருந்தாள், அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் அப்பா விரும்பினார், செய்ய வேண்டியது தானே என்றான் பைந்தன். இப்படி பிள்ளை யாருக்கு வாய்க்கும்? பல பேர் ஏக்க பெருமூச்சு விடுவது தெரிகிறது. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இளவரசே, நான் போய் கேட்டேன். அந்த பரத அவன் யார் என்று விசாரித்தேன், பரதவ குல தலைவனுடைய மகள் என்று தெரிந்தது. அங்கே போய் விசாரித்த உடனே அங்கே இருந்த அவன் சொன்ன அந்த பரதவ குல தலைவனை கேட்டேன், உன் பெண்ணை எங்கள் அரசருக்கு கட்டி கொடுக்கிறாயா என்று கேட்டேன். அவன் ஒரு நிபந்தனை விதித்தான், உனக்கு உங்கள் அரசருக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கிறார், ஆட்சி பொறுப்பு அவனுக்குத்தானே போகும், என் மகளுடைய வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைகள் அனாதைகளாக நிற்பார்களே, ஆகவே என் மகள் வயிற்று பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுக்க உங்கள் அரசர் சம்மதித்தால் பெண்ணை கொடுக்கிறேன் என்று சொன்னான். உடனே அரசர் தேரிலே திரும்பி வந்து விட்டார். அவருக்கு அந்த நிபந்தனைக்கு ஒத்துப்போகவும் முடியவில்லை, உங்களுக்கு துரோகம் செய்யவும் முடியவில்லை, இங்கே வந்து அவளை மறக்கவும் முடியவில்லை. இதுதான் உங்கள் அப்பாவுக்கான இப்பொழுது பிரச்சனை என்று அவன் தேர்ச்சாரதி சொல்லிவிட்டு போய்விட்டான். இவர் என்ன செய்தார், கங்கை மகன் இந்த கிழட்டு வயசில் அவருக்கு இதெல்லாம் தேடுதா, யாரை கூப்பிட்டு இவருக்கு மருந்து வைக்கலாம்னு நினைப்பான் இப்பத்த பிள்ளை. அவன் என்ன செய்தான், அந்த சாரதியே கூப்பிட்டான், தேரை ஏடு. இவன் ஏறினான், தேரை கொண்டு போ, அப்பா எங்கே போனாரோ அங்கே கொண்டு போ. இவன் வயது அதுகளையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசு. இந்த இலக்கியங்களில் பார்க்கிற பொழுது நல்ல தந்தையர்களையும் பார்க்கிறோம், நல்ல பிள்ளைகளையும் பார்க்கிறோம். ராவணன் சீதையை கொண்டு வந்து வைக்கிறான், அனுபவிக்க வேண்டிய இந்திரசித்து அப்பாவுக்காக போராடினான். அரக்கர் குலம்தான், ஆனாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கணும், அப்பா நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல நீ இதுக்கு ஆசைப்படுகிறாயே, நான் உனக்கு எதிராக நானே சூழ்ச்சி பண்ணுவேன் என்று சொல்ல வேண்டாமா, உயிரை கொடுத்து போராடினான்.
இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. உயர் பண்புகள் இளையோரிடமும் இருக்கும், முதியோரிடமும் இருக்கும். இந்த பிள்ளை நேராக தேரை எடுத்துக்கொண்டு போகின்றான். அந்த பரதவர் குல தலைவனிடம் போனான். உனக்கு என்ன பிரச்சனை? உன் மகளை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியது தானே. நான் உங்கள் சாரதிகிட்டேயே விஷயமெல்லாம் சொல்லிட்டேன், அது சாத்தியப்படாது. ஏன் சாத்தியப்படாது? உங்களுக்கு ஆட்சி பெற போகிறது, நாளைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு கீழே அலட்சியப்படுத்துவீர்கள், அவர்கள் இருந்து பிச்சை வாங்குவதா? கொடுக்க மாட்டேன். உடனே இந்த தேவவிரதன் சொன்னான், நீ அதை பற்றி கவலைப்படாதே, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா, உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், ஆட்சி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன் பிள்ளைகளுக்கு தான் ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன் பிள்ளைகளுக்கு தான் ஆட்சி, நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஏற்றுக்கொள், அல்லது எங்கே சத்தியம் பண்ண வேண்டும் என்று கேள், சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள். அந்த காலத்திலே சத்தியம் என்ற வார்த்தையை விளையாட்டாக யாருமே பயன்படுத்த மாட்டார்கள். பயன்படுத்துகிறவனை சமூகம் ஒரு மனிதனாகவே ஏற்றுக்கொள்ளாது. இன்றைக்கு சத்தியம் என்ற வார்த்தை சும்மா ரொம்ப இந்த கடலைப்பொறி மாதிரி ஆயிட்டுது. எதுக்கும் எதிலையும் சத்தியம் பண்ணி எப்பவும் மீறிடுறான். அதனாலே சத்தியம் என்ற வார்த்தைக்கே இன்றைக்கு மதிப்பில்லை. இப்போ இவன் சொன்னான், எதிலையும் நான் சத்தியம் பண்ணித்தரேன், நீ நம்பலாம், நான் ஆட்சியை ஒரு காலமும் ஏற்க மாட்டேன், உன் மகள் வயிற்று பேரர்களுக்கு தான் ஆட்சி உரிமை, நீ நம்பு. இவன் விடையில்லை. இவன் சொன்னான், அரசனே, நீ பெரிய ஆள், நான் சாதாரண படகோட்டி, இந்த பரத குலத்திலே வந்தவன், எனக்கு இந்த சின்னத்தனமான ஆசையெல்லாம் வந்தது, நீ பெரியவன், கங்கை புத்திரன், காங்கேயன், அதனாலே இப்படி ஒரு பெரிய வார்த்தையை தந்து விட்டாய், உன் வார்த்தையை நான் சந்தேகப்படுவேனா, இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாயே, என் வயிற்று பேரர்களுக்கு தான் ஆட்சி என்று சொன்னாயே, அதற்கு மேலே நான் சந்தேகப்படுவேனா, உன்மேலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை, உன் வார்த்தையை அப்படியே நம்புகிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை, இவ்வளவும் சொல்லிட்டு சொன்ன, ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ சொன்ன வார்த்தை நிஜமாகும், நான் நம்புகிறேன், நாளைக்கு என் வயிற்று பிள்ளைகளுக்கு நீ ஆட்சியை கொடுத்து விடுவாய். ஆனால் நாளைக்கு நீ இளைஞனாக இருக்கிறாய், உனக்கு ஒரு திருமணம் நடக்கும், உனக்கு குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் ஒரு காலத்திலே இது என் அப்பாவுக்கு வேண்டிய ஆட்சியை இந்த செம்படவன் ஏற்றுக்கொண்டான், பறித்து கொண்டான் என்று தெரிந்து கோபப்பட்டு என் பேரர்களை கொன்று விடுவார்களே, நான் என்ன செய்வேன் என்றான். அவன் கேள்வி நியாயமானதா இல்லையா? நாளைக்கு உன் வயிற்றில் நீ திருமணமாகி உனக்கு குழந்தைகள் பிறக்கிற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் இது என் அப்பாவுக்கு வர வேண்டிய ஆட்சியை ஒரு பெண்ணை காட்டி இவன் மயக்கி தான் வாங்கி கொண்டானே, இவர்களுக்கு ஆட்சி என்று அவர்கள் கோபித்தால் என் பிள்ளைகள் என் பேரப்பிள்ளைகள் இறந்து போய் விடுவார்களே, நான் என்ன செய்வேன் என்றான். தேவவிரதன் யோசித்தான், அவன் கேள்வி நியாயமானது. உடனே பகிரங்கமாக தேரிலே இருந்து இறங்கினான். 30 கோடி தேவர்கள் சாட்சியாக, அக்கினி சாட்சியாக, நான் வணங்குகிற குலதெய்வம் சாட்சியாக, எங்கள் குலமுதல்வன் சந்திரன் சாட்சியாக நான் உனக்கு சத்தியம் பண்ணி தருகிறேன், ஆட்சியை ஏற்பது மட்டுமல்ல, நான் இந்த பிறவியிலே பெண்ணின்பத்தை ஒரு காலமும் அனுபவிக்க மாட்டேன், திருமணம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணினான். ஒரு இளைஞன், ஒரு வீரன், ஒரு பெரிய வீரியம் மிக்கவன், கங்கை புதல்வன், இப்படி சத்தியம் பண்ணின உடனே தேவர்களே நடுங்கி போனார்கள். ஒரு நான் சொல்கிறேன் பாருங்க, இளமையிலே இளமையை துறப்பது தான் கடினம், முதுமையிலே அதுவாக நம்ம துறந்துடும், அதுவாக துறந்துடும். ஒரு எண்ணம் வருது, அது சொல்லலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு பெரியவரை சந்தித்தேன், சொல்லிடுவோம், என்ன தப்பு, ஒரு பெரியவரை சந்தித்தேன். காந்தி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தன் மனைவியை தீண்டுவதில்லை என்று இருந்துவிட்டார். ஆனால் இல்லறம் நடத்தினார், மனைவியை திண்டுவதில்லை என்று இருந்துவிட்டார். இந்த கதையை நான் படிச்சிருந்தேன். ஒரு எங்கள் ஊரில் ஒரு பெரியவர், அவருக்கு நான் அவரை நான் சந்திக்கிற பொழுது அவருக்கு 95 வயசு, திடகாத்திரமாக இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நேற்று தான் ஒரு புஸ்தகம் படித்தேன், என்ன என்று கேட்டார். காந்தி தன் மனைவியை திண்டுவதில்லை என்று இல்லறத்திலேயே பிரம்மச்சாரியம் கடைப்பிடித்தார் என்று நான் கேள்விப்பட்டேன் ஐயா, ஆச்சரியப்பட்டேன் என்று சொன்னேன். ஒரு உரையாடலே அவர் சொன்னார், அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது தம்பி, நானும் அப்படித்தான் என்றார். என்னையா சொல்கிறீர்கள், நீங்களும் அப்படியா என்றேன். இந்த புஸ்தகத்தை நானும் வாசித்தேன், அன்றையிலிருந்து நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்றேன். எப்போ வாசிங்கன்னு கேட்டேன். 95 வயசு அவருக்கு, இப்போ 3 வருஷத்துக்கு முதல் தான் வாச்சேன் என்றார். இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். அப்போ 92 வயசு வரையும் அவர் சந்தோஷமாக இருந்திருக்கிறார். அவர் இதை தன்னோட ஒப்பிட்டு சொல்கிறார். இளமையிலே இருந்தவனாகிய தேவவிரதன் சத்தியம் பண்ணினான், தேவர்கள் வியந்தார்கள், வானுலகம் வியந்தது,
இவ்வளவு கடுமையான சத்தியத்தை பண்ணிய உன்னை இந்த உலகம் இனிமேல் பீஷ்மர் என்று அழைக்கட்டும் என்று அசரீதி எழுந்தது. கங்கை மைந்தன் பிறந்து விட்டான். முதல் நாள் தலைப்பு முற்றிற்று. பீஷ்மன் என்று உன்னை அழைப்பார்கள் என்று அந்த வாக்கு பிறந்தது. உடனேயே அந்த சத்தியவதியை அழைத்து கொண்டு வந்தான். தந்தைக்கு சொன்னான், அப்பா உன் ஆசை தெரிந்து கொண்டேன், நான் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விட்டேன், இவளை நீ திருமணம் செய்து சோகமற்று சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும்.